ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மானவாசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஜோக்ரஃபி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இம்பார்டன்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்க்ளூடிங் டூ மார்க் த்ரீ மார்க் கம்பல்சரி என்னென்ன படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீலர்க்குடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் இன்ட்டு டுவெல்லு இதில் பாலின வயது பிரமிடு மூன்று வகைகள் யாவை ரொம்ப முக்கியம் நேம் த த்ரீ டைப் ஆஃப் ஏஜ் செக்ஸ் ப்ரமிட்ஸ் அதே மாதிரி மைய மண்டல கோட்பாட்டினை கூறியவர் யார் அவர் கூறிய அனுமானங்கள் யாவை உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகள் ஏதேனும் நான்கினை குறிப்பிடுக நேம் இனி ஃபோர் லீடிங் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஆப் இன் வேர்ல்டு மனிதனால் ஏற்படும் பேரிடர் என்றார் என்ன வாட் ஆர் த மேன் மேட் டிசாஸ்டர் கீழ்கண்ட இடங்களில் வாழும் ஏதேனும் இரண்டு பழங்குனியிடர் பெயர்களை குறிப்பிடுக பூமத்திய ரேகை காட்டுப்பகுதி வெப்பமண்டல பாலைவனம் அதே மாதிரி ட்ரோன் சிறு குறிப்பு வரைக பேனை தகுந்த இலக்கு பதினஞ்சு பற்றி குறிப்பு எழுதுக பருவகால மேய்ச்சல் இடம்பெயர்வு வரை இருக்கவும் கனிமங்கள் வகைகள் யாவை ஒவ்வொன்றிற்கும் உதாரணம் கொடு வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினரல்ஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலின வயது பிரமிடெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ த்ரீ மார்க் பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் செயற்கை கோள்களின் மூன்று வகையான சுற்றுவட்ட பாதையினை எடுத்துக்காட்டுன்னு குறிப்பிடுங்க மென்ஷன் த த்ரீ டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஆர்பிட் எக்ஸாம்பிள் மீ பெரு நகர் ரொம்ப முக்கியம் மொகலாய போலீஸ் குறிப்பு வகைகள் அதே மாதிரி கீழே இந்தியாவில் ஏறக்குறைய இழவு சதவீத எழுத்தறிவுரை கண்டுள்ள ஆறு மாநிலங்கள் யாவை வான் தூண்களின் வேளாண் கோட்பாட்டின் அனுமானங்கள் ஏதேனும் மூன்றுன்னு எழுதுக ரைட் எனி த்ரீ அசம்ஷன்ஸ் ஆஃப் அதுக்கு கீழே கலாச்சார மண்டலத்தை வரையறுத்து அதன் முக்கிய பிரிவுகளை குறிப்பிடுக டிஃபைன் கல்ச்சரல் லெவ்ஸ் ஃபார் மென்ஷன் ஃபார் த மேஜர் டிவிஷன்ஸ் தகுந்த மேம்பாடு என்றால் என்ன அவற்றின் இலக்குகள் இரண்டினை கூறுக வாட் இஸ் மீன் பை சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ஸ்டேட் எனி டு ப்ரைமரி கோல்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மைக்காவின் பயன்பாடுகள் யாவை வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மைக்கா சமூக அடிப்படையிலான பேரிடர் ஆபத்தை குறைத்தல் பற்றி எழுதுக ரைட் அபவுட் த கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் நகர்ப்புற குடியிருப்புகளின் வகைப்பாடுகளை எழுதவும் ரைட் எ நோட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட் அடுத்த பகுதி மூன்று பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான மக்கள் அடர்த்தி நான்கு காரணங்களை கூறுக மென்ஷன் த போர் ரீசன்ஸ் ஃபார் த லோ டென்சிட்டி பாப்புலேஷன் இணைந்த நகரம் என்பதை வரையறுத்தவர் யார் இணைந்த நகரத்திற்கு ஒரு உதாரணம் தருக ஹூ இஸ் டிஃபன் த டேர்ம் ஆஃப் உலகின் மிகப்பெரிய காற்றாலை எங்குள்ளது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பருவ கால மேய்ச்சல் இடம்பெயர்வு வயிறு வரை இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நல்லா படிச்சுக்கோங்க ட்ரோன் சிறு குறிப்பு வரைக அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இது டூ மார்க் த்ரீ மார்க்கில் சில டைம் கம்பல்சரியில் கேட்குறாங்க மழைநீர் சேமிப்பின் இரு முக்கிய தொழில்நுட்பங்கள் யாவை வாட் ஆர் த டூ மெயின் டெக்னிக்ஸ் இன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பேரிடர் என்றால் என்ன வாட் இஸ் டிசாஸ்டர் கீழ்கண்ட இடங்களில் வாழும் ஏதேனும் இரண்டு பழங்குடியினர் பெயர்களை குறிப்பிடுங்க பூமத்திய ரேகை காட்டுப்பகுதி புல் வெளிகள் வெப்பமண்டல பாலைவனம் மலைப்பிரதேசம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க கீழ்கண்ட இடங்களில் ஏதேனும் இரண்டு பழங்குடியினர் பெயரில் குறிப்பிடுக நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து மக்கள் தொகை இரட்டிப்பு காலம் என்றால் என்ன இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது வாட் இஸ் டபுளிங் ஃபார் டைம் ஆஃப் பாப்புலேஷன் அவ் இஸ் கால்குலேட்டர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏறக்குறைய எழுபது சதவீத எழுத்துரையரைக் கண்டுள்ள ஆறு மாநிலங்கள் அடிக்கடி கேட்கக்கூடியது அதே மாதிரி தாமீரத்தோட பயன்பாடுகள் ஏதேனும் மூன்றினை குறிப்பிடு தொழிலக அமைவிடத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை அடிக்கடி கேட்குறாங்க கலாச்சார மண்டலத்தை வரையறுத்து அதன் முக்கிய பிரிவுகளை குறிப்பிடுங்க டிஃபைன் த கல்ச்சுரல் காலநிலை மாற்றத்திற்கான காரணங்கள் நாம் ஏன் உப்புநீரை காட்டிலும் நன்னீரில் வேகமாக மூழ்குகிறோம் ஆர் த ட்ரோவிங் ஃபார் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஃப் ஓஷன் வாட்டர் நெக்ஸ்ட் வந்து கலாச்சார மண்டலத்தை வரையறது அதன் முக்கிய பிரிவுகளை குறிப்பிடுங்க டிஃபைன் கல்ச்சுரல் கலாச்சார மாற்றத்திற்கான காரணங்கள் யாவை அதே மாதிரி செயற்கை கோள்களுடைய மூன்று வகையான சுற்றுப் பாதை அடிக்கடி கேட்கக்கூடியது மத்திய தரைக்கடல் வேளாண்மை பற்றி குறிப்பு வரைக இதில் நமக்கு மார்க் பொறுத்த வரைக்கும் உலக மக்கள் தொகை அடர்த்தி பகுதிகளை விளக்குக கிராமப்புற குடியிருப்பின் வடிவங்களை விளக்குக டிஸ்கிரைப் த வேர்ல்டு பாப்புலேஷன் டென்சிட்டி ஏரியா டிஸ்கிரைப் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் இரும்பு தாதுவை வகைப்படுத்தி வரைக்கும் வளர்ச்சியடைந்த மற்றும் பின்தங்கிய நாடு பண்புகளின் ஏதேனும் மூன்றினை வரைக்கும் கிளாசிஃபை த டிஸ்கிரைப் த அயான் ஓர் எக்ஸ்பிளைன் இனி த்ரீ கேரக்டர்ஸ் ஆஃப் டெவலப்டு ஃபார் த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஸோ அதுக்கு கீழே கிராமப்புற குடியிருப்பின் வடிவங்களை விளக்குக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி பப்ளிக்கில் வரக்கூடிய கொஸ்டின் இந்தியாவின் முக்கிய மொழிகள் பற்றி விரிக்கும் நுண்ணர்வு கூறுகள் பற்றி விரிவாக எழுதுக நெக்ஸ்ட்டு காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் கூட்ட நெரிசலின் போது பின்பற்ற வேண்டிய செயல் விதிகளை விளக்குக கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் மில்லியன் நகரங்களை குறித்து காட்டி சிறு குறிப்பு வரைக அதே மாதிரி உலக புறவரி நிறைப்படத்தில் பெட்ரோலியம் பரவலை குறித்து பற்றி குறிப்பு எழுதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேங்கில் இருக்கிற கொஷ்ன் எது ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தினா ஒரு ஐடியா தான் ஸோ இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின் வந்து படிக்கணும் எதை எதை படிக்கணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் அப்படியே இல்லை நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணும்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலெலகிராம் குரூப் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அப்டேட் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க் எல்லாம் படிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கனிம வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை பட்டியலிடுக வெப்னரின் தொழிலக அமைவோட கோட்பாட்டை உரிய படத்துடன் விளக்குக லிஸ்ட் அவுட் த மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மினரல் ரிசோர்ஸ் எலிசிடேட் ஃபார் வெப்னர்ஸ் இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ஸ் ஆஃப் தியரி சூட்டபிள் டயக்ராம் தொலை நுண்ணுர்வின் பயன்பாடுகளை விரிக்கும் வடிகால் நீர் வேளாண்மை பற்றி என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் மற்றும் முக்கிய பணிகளை பற்றி விரிக்கும் எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் வாட் ஆர் த மீன் பை த வாட்டர் ஷேட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபார் கீ ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஐயின் செயல்பாடுகள் ஏதேனும் மூன்றினை பற்றி விரிவாக விளக்குக அல்லது தீ விபத்தின் போது ஏதேனும் மூன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி எழுதுக டிஸ்கிரைப் த எனி த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்ஐஇின் டீட்டெயில் ரைட் எனி த்ரீ டியூரிங் ஃபார் ஃபயர் ஆக்சிடென்ட் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உலக மக்கள் அடர்த்தி பகுதிகளை விளக்குக கிராம குடியிருப்பு வடிவங்களை விளக்குக டிஸ்கிரைப் த வேர்ல்டு பாப்புலேஷன் டென்சிட்டி ஏரியா டிஸ்கிரைப் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் இரும்பு தாதிவை வகைப்படுத்தி விவரிக்கும் வளர்ச்சியடைந்த மற்றும் பின்தங்கிய நாடுகளின் பண்புகள் ஏதேனும் மூன்றினை விவரிக்கவும் கிளாஸிஃபை த டிஸ்கிரைப் த ஓர்ஸ் எக்ஸ்பிளைன் த த்ரீ கேரக்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற குடியிருப்பின் வடிவங்களை விளக்குக டிஸ்கிரைப் த வேர்ல்டு பாப்புலேஷன் டென்சிட்டி ஏரியா இரும்பு தாதவை வகைப்படுத்தி வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பின்தங்கிய நாடுகள் பண்புகளை இதன் மூன்றினை எழுதுக இந்தியாவின் முக்கிய தொழில் மொழிகளை பற்றி தொலை தொலைநுணவு கூறுகள் பற்றி விரிவாக எழுதுக கால்நிலை மாற்றத்தின் விளைவுகளை விளக்குக கூட்ட நெரிசலின் போது பின்பற்ற வேண்டிய செயல் விதிகளை விளக்குக கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் மில்லியன் நகரங்களை குறித்து காட்டி சீர்குறிப்பு வரைக உலக புறவரித்த நிலவரப்படத்தில் உலக பெட்ரோலை பரவலை குறித்து அதனை பற்றி குறிப்பு வரைக ஸோ கண்டிப்பாக இந்த கொஷ்ஷ் மேங்கில் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பண்ணுறது ரெண்டு ஷேர் பண்ணுங்க மாமோநாள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சிருக்கிறது மரக்காதையா வாட்ஸ்அப்ரூப் டெல்லாம் ஜாயின் பண்ணுங்க கேரட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பேப்பர் பிரஸினேஷன் வீடியோலாம் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் பண்ணுற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உடைய பிலக்கான பிரஸ் பண்ணுங்கள் ஸோ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது மக்களுடைய வாட்ஸ்அப் குரூப் டெல்லாம் ஜாயின் பண்ணுங்க கேட்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ